ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மொத்த உலகமே கொரோனா வைரஸ் கூட மல்லு கட்டிகிட்டு இருக்குதுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இந்த கொடூரமான வைரஸை டோட்டலாக இந்த நாடை விட்டு விரட்டுறதுக்கு வேக்சின் மட்டும்தாங்க தீர்வு. நிறைய பேருக்கு வேக்சின் போடணுமா வேண்டாமா, இதை போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு, அப்படி ஏகப்பட்ட நிறைய கன்ஃபியூஷன்ங்க இருக்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களோட எல்லா கன்ஃபியூஷனும் கிளியர் ஆகும். 3 டேஸுக்கு முன்னாடி தாங்க நானும் என் ஹஸ்பண்டும் வேக்சின் போட்டோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் தாங்க இன்ஜெக்ஷன் போட்டோம். இன்ஜெக்ஷன் போட்டதுமே 2 பாராசெட்டமால் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. எதுக்குங்க 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனுக்கு, நீங்கள் 10 மினிட்ஸ் எங்கள் கிட்டே இருந்தால் போதும், இந்த இன்ஜெக்ஷன்னால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நீங்கள் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அப்போ தாங்க எனக்குள்ளே ஒரு சின்ன பயம் வந்துச்சு, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேக்சினை பற்றியும் அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றியும் நெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணேன். ரீசெண்டாக கூட ஆக்டர் விவேக் வந்து வேக்சின் போட்டு தான் இறந்தாங்கன்னு ஒரு பொருளி வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததாகவும் அதனால தான் இறந்துட்டாருன்னு டாக்டர் எவிடன்ஸோட ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம். ஆனால் இன்னும் நம்ம மக்கள் அவங்க வேக்சின் போட்டு தான் இறந்தாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்களாம். அதாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது. நாங்கள் வேக்சின் போட்டப்போ எனக்கு 2 நாள் தான் ஃபீவர் இருந்துச்சுங்க. அதுவும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹாஃப் டே தான் ஃபீவர் லைட்டாக இருந்துச்சு. என்னோடய அப்பாவுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை. குழந்தைகளுக்கு கூட தடுப்பூசி போடுற டைம் 2 நாள் வந்து ஃபீவர் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அதே போல் தான் இதுவும் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் எல்லாமே ஃப்ரீயாகவே நார்மலாகிருங்க. யூஷுவலாக கோவேக்சினும் கோவின்ஷீல்டும் தாங்க இந்தியாவில் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. இந்த 2 வேக்சினோட டிஃப்ரென்ஸையும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கோவின்ஷீல்டு வந்து இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராசெனாக்காவும் சேர்ந்து தாங்க இந்த கோவின்ஷீல்டு வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபார்முலாவை பூனாவில் இருக்கிற சீரம் என்கிற மிகப்பெரிய நிறுவனத்தில் தான் கொடுத்து இந்தியாவுக்காக தயார் பண்ணிகிட்ருக்காங்க. கோவேக்சின் ஹைதராபாத்தில் இருக்கிற பாரத் பயோடெக் என்கிற பெரிய நிறுவனத்தில் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 2 வேக்சின்லேயும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோவிஷீல்டில் ஜலதோஷத்தை வருத்தக்கூடிய வைரஸை சிம்மன்சிக்க உடம்புலேருந்து எடுத்து அதோட வீரியத்தை டோட்டலாக குறைச்சி அதை நம்ம பாடிக்குள்ளே வேக்சினாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கோவேக்சினில் உண்மையான கொரோனா வைரஸை அதோட வீரியத்தை டோட்டலாக குறைச்சி நம்ம பாடியில் செலுத்துகிறாங்க. இந்த 2 டீஹைட்ரேட் வைரஸும் நம்ம உடம்புக்குள்ளே போனதும் நம்ம பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நிஜமாகவே ஆக்டிவ் வைரஸ் தான் உள்ளே வந்திருக்குன்னு நினச்சி அதுக்கு கூட போராடி அதை அழித்து விரட்டக்கூடிய தன்மையை ஆட்டோமேட்டிக்காக பாடியில் க்ரியேட் பண்ணிடுங்க. உள்ளே போனது பவர் இல்லாத வைரஸுங்கிறனால எந்த அஃபெக்டும் பண்ணாதுங்க. ஸோ இந்த வேக்சின் போட்டாச்சுன்னா நிஜமான கொரோனா வைரஸ் நம்ம பாடியில் போனால் ஆல்ரெடி வைரஸை எதிர்க்கிறதுக்கான ரெடியாக இருக்கிற நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கொரோனா வைரஸை அழிச்சிருங்க. இந்த வேக்சினை 18 வயசுலேருந்து 45 வயசு வரை போடலான்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்சீவான லேடிஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹார்ட் பேஷண்ட்டும் வேறு ஏதாவது டிசீஸஸ்க்கு ரெகுலராக மெடிசின் எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்க ரெகுலராக கன்சல்ட் பண்ணிகிட்ருக்க டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு தான் இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்கங்க. வேக்சின் போட்டால் கூட மாஸ்க் கண்டிப்பாக போடணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வைரஸ் வந்தால் அது நம்மளை தாக்கலைனால அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலைங்க. அது மட்டும் இல்லை, மாஸ்க் போடாமல் இருந்தால் நிறைய வைரஸ் நமக்குள்ளே ஓவர்லோட் ஆகி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நேரம் போராட வச்சு ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போராளி போர்க்களத்தில் 1 நாள் 2 நாள் தொடர்ந்து போர் செய்யலாங்க. அதே 1 வாரம் தொடர்ந்து போர் செய்தால் அவன் டயர்டாகி அங்கே ஃபெயில் ஆயிடுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் வேவுக்கே திணறுதுங்க. இதில் 3rd 4th காற்றில் வேற பரக போகுதாங்க. இப்போ வீட்டில் டோர் க்ளோஸ் பண்ணி உள்ள மாஸ்க் போடாமல் இருந்து எஸ்கேப் ஆகலாம். 3rd wave டைம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலை. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் வேக்சின் தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வேக்சின்ப்பை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாருக்கும் எந்த வேக்சின் போடலாம், எது பெஸ்ட்னு ஒரு குழப்பம் இருக்கும். இதே குழப்பம் தான் எனக்கும் இருந்துச்சுங்க. எல்லா வேக்சினும் பெஸ்ட்டு தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எது பக்கத்தில் அவைலபிளாக இருக்கோ அதை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ருசிக்கு பாயசத்தோடையும் பசிக்கு சோறு தாங்க முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.